எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். தம்பி விஜய் சேதுபதிக்கு நடிகர் மன்சூர் அலிகானின் பணிவான வணக்கங்கள். இது மிகவும் மன வருத்தத்தில் உங்கள்கிட்ட இதை பேசுகிறேன். பொதுவாக சினிமாங்கிறது, நம்ம திரைப்படத்துறைங்கிறது மொழி இனம் நாடு கடந்தது தான், அது என்ற மாற்று கருத்தும் கிடையாது. சினிமாவுக்கு மொழி இல்லை, இனம் இல்லை, நம்ம இன பாகுபாடு பார்க்குறவங்களும் அல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக, சமீபமாக இந்த 10-20 ஆண்டுகளில் எவ்வளவு மிகப்பெரிய நய வஞ்சகங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்படுதுங்கிறத உங்களுக்கு தெரியும். அரசியல் சினிமாவை சார்ந்து அது இருக்குது. இந்த முத்தையா முரளிதரன்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிக்கியிருக்கீங்க. அவன் ஒரு பச்சை தமிழின துரோகி. 2009 ஈழப்படுகொலையை வரவேற்று உலக சபையில் எல்லா இடங்களையும் வரவேற்று பேசின ஒரு பச்சை ஆன்டி தமிழ் தமிழின துரோகி அவன். திருச்சி பக்கத்தில் இருந்து அவன் மூதாதையர்கள் போயிருக்கலாம். அதனால் அந்த சொந்த நாட்டு மக்கள் அங்கே 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த அந்த தமிழினத்துக்கு சொந்தமான பூமி தான் ஈழம். அதை நீங்கள் முதல்ல வரலாறு தெரிஞ்சுக்கணும். மாறி மாறி ஆளப்பட்ட பூமி, அது நயவஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டது பல நாடுகளின் உதவியால். சரித்திரத்தை தெரியாமல் இருக்கக்கூடாது, அறியாமல் இருக்கக்கூடாது. சாதாரண ஆளில் மிக மிக கேடுகட்ட ஒரு ஈனத்தனமான ஒரு கதாநாயகனுக்கு எந்த கதாபாத்திரத்துக்கும் ஏற்ற ஒரு மனிதர் அல்ல முத்தையா முரளிதரன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அவனை ஹீரோவாக்கி நீங்கள் நடித்து ஒரு காலம் நாம் தமிழராக, நான் நடிகர் மன்சூர் அலிகான் சொல்கிறேன், எந்த தியேட்டர்லையும் இந்த படத்தை ஓட விட மாட்டோம். இப்போ நடிகர் சங்கமோ அல்லது தயாரிப்பாளர் சபையோ இல்லாமல் இருக்கு. தயாரிப்பாளர் சங்கம் இருந்தால் இப்போ நாளைக்கே அங்கே முற்றுகை போராட்டம் நடக்கும். நீங்கள் நடிக்கிறது வேஸ்ட்டே. நீங்கள் 50 கோடி இல்லை 100 கோடி வாங்கி எந்த படத்துலையும் நடிங்க. நம்ம இப்போ ஐயராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு ஸ்ரீகாந்த் வேஷத்தில் நடிங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அடைய சடகோபன்ற மேசி வேஷத்தில் நடிங்க. கிரிக்கெட் வீரராக ஒரு தமிழை இல்லையா, ஹாக்கி வீரர் தன்ராஜ் இல்லையா? எனக்கு மிக மிக கடும் கோபத்தில் இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ் இனம் உங்களுக்கு எதிரியாக மாறிடும். நீங்கள் ஒரு செல்ல பிள்ளையாக தமிழ்நாட்டு மக்களாக இருக்கணும். ஒரு நடிகை நான் உங்களை வரவேற்கிறேன். ஆனால் இந்த ராஜபக்சேவின் கைக்கூலியாக விளங்கிக்கிட்டு இருக்கிற, தமிழர்களை கொத்து கொத்தாக அழிச்ச, இன்னமும் நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிற தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ண நினைக்காதீங்க. தயவு செய்து தூக்கி போடுங்க. அதை விட 1000 மடங்கு நீங்கள் சம்பாதிக்க முடியும். அப்போ ஒரு கேடுகட்ட ஒரு மனிதன் அந்த முத்தையா முரளிதரன். அவனை தூக்கி கொண்டாடி தமிழ்நாட்டிலாம் கொண்டாந்து உள்ளே பூத்த வேணாம். நாங்கள் இந்த தமிழ் தேசியத்தை தான் இனி முன்னெடுக்க வேண்டியிருக்கோம். எல்லாமே அதுக்கான அவசியமும் அதுக்கான கட்டாயமும் இப்போ உருவாகி இருக்கு, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. எல்லா இடத்துலையும் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் இந்திக்காரன் அவன் இவன் எல்லா பெரிய பதவிகள்லையும் இந்த கழிச்சடைகளில் ஆட்சியில் உக்காந்துக்கிட்டு நம்ம தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தவறை நீங்கள் மீண்டும் செஞ்சிடக்கூடாது. இது என்னோடய வேண்டுகோள். நீங்கள் எந்த படத்துலையும் நடிக்கலாம், நடித்து பாருங்கள். இன்னொரு எந்த காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டில் எங்கள் பணத்து மேலே தான் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அதை புரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.